Hi guys, welcome to Quick Throw. I'm Man of My World. So, in this case, database management system unit 2 entity relationship model, and the relationship model we will talk about how to convert it. And this is the unit 1 videos. And in the video description, we will have a playlist link. So, that's why we will post the videos and we will post the videos. And already, unit 2 entity relationship model is the entity relationship diagrams and enhanced ER model. So, in this video, entity relationship to relationship la undu eppadi map pandrathu abindradha paaka porom adu conversion da guys mostly conversion da solluvanga okay va so er model can be represented using er diagram mostly er model la undu pathina er diagram use panni da nam represent pannuvom and adu pathina or great way of designing and representative database design in more of a flow chart form next idu pathina romba very convenient ah irukum using er model for database by creating an ER diagram and namba adha enna panna badha later ah relation model ku convert panikalam guys okay okay so ER model diagram ing create panitingna namba later ah enna panikalam nu pathingna relation model ku adha namba maathikalam but not all the ER model constraint components can be directly transformed into relation model so ER model la ella constraints component nam straight ah enna panna mudiyadhu adhu ipo relation model ku convert panna mudiyadhu but approximate ah nam enna pannalam derive panni convert pannalam guys ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ER மாடலில் நம்ம இருக்க எல்லா என்டிட்டிக்கும் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன் மாடல் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு என்டிட்டிக்கும் நம்ம என்ன பண்ணால் போதுன்னு பார்த்தீங்கன்னா டேபிள் க்ரியேட் பண்ணால் போதும் கைஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்டிட்டி அந்த ER மாடலில் இருக்க என்டிட்டியோட ஆட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணால் காலம் ஃபீல்ட் நேமாக கன்வெர்ட் பண்ணிட்டோன்னா போதும் ரிலேஷன் மாடலுக்கு அது கன்வெர்ட் ஆகிடும் கைஸ் ஓகேவா ஸோ அதோட டயக்ராமோட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ER டயக்ராம் ஓகே கைஸ் ஸோ அதை எப்படி இப்போ நம்ம ரிலேஷன் மாடலுக்கு கன்வெர்ட் பண்ணோம் இது வந்து என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல்லேருந்து எப்படி ரிலேஷன்ஷிப் மாடல் கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு என்டிட்டிக்கு நம்ம என்ன பண்ணணும் ஸ்டூடெண்ட்டுன்ற ஒரு என்டிட்டி இருக்குது ஸோ இப்போ அந்த என்டிட்டிக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட் டேபிள் க்ரியேட் பண்ணணும் ஓகே கைஸ் ரிலேஷன் மாடல் கன்வெர்ட் பண்ணோம்னா ஃபஸ்ட் இதுக்கு டேபிள் க்ரியேட் பண்ணணும் டேபிள் க்ரியேட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டையும் அதோட காலமாக மாற்றிடணும் ஸோ இப்போ எங்கள் எத்தனை அட்ரிபியூட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்குது நேம் அட்ரஸ் ஏஜ் ஐடின்னு ஸோ 4 ஆட்ரிபியூட் இருக்குது அப்போ ஸோ நான் 4 காலம் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட் இதோட கீ ஆட்ரிபியூட் ஸோ ER மாடலில் கீ ஆட்ரிபியூட் இருக்குல்ல கைஸ் ஸோ அதை நான் என்ன பண்ணிக்கன்னா ப்ரைமரி கீயாக கன்வெர்ட் வச்சுப்பேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன் மாடலுக்கு ஸோ இப்போ இதில் ஐடி தான் அந்த ப்ரைமரி கீ மிச்சதெல்லாம் நேமு அட்ரஸ் ஏஜ் கேஸ் ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ER ரிலேஷன்ஷிப் ஒரு ER ரிலேஷன் மாடலை ரிலேஷனல் மாடலுக்கு இப்படி தான் கைஸ் கன்வெர்ட் பண்ணணும் என்டிட்டிக்கு டேபிள் கிரியேட் பண்ணிடணும் அந்த என்டிட்டி கூட கனெக்டாக இருக்க ஆட்ரிபியூட்ஸ் எல்லாத்துக்கும் காலம் ஒன்று கிரியேட் பண்ணிட்டா போதுங்க ஸோ இப்படி தான் நீங்கள் ரிலேஷன் மாடல் கன்வெர்ட் பண்ணணும் அண்ட் ரிலேஷன்ஷிப் டேபிள் எப்படி ரிலேஷன்ஷிப் எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இப்போ இந்த ER மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ER மாடல் டீச்சர்னு ஒரு என்டிட்டி இருக்குது ஸ்டூடெண்ட் ஒரு என்டிட்டி இருக்குது அண்ட் இவங்க ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ரிலேஷன்ஷிப் இருக்குது ஸோ இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறது ரிலேஷன் மாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம என்ன போனோம்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் டேபிள்ஸ்லேயே ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிவிடுவாங்க கைஸ் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு என்டிட்டிக்கும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிவிடுவோம் ஸோ அப்போ டீச்சருக்கு ஒரு டேபிள் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டேபிள் நெக்ஸ்ட் அவங்களுக்கு கனெக்டாக இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணிவிடுவோம் ரெஸ்பெக்டிவ் காலம் க்ரியேட் பண்ணிவிடுவோம் அண்ட் அதோட கீ ஆட்ரிபியூட்ஸ் எதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு அதாவது நம்ம இதில் ப்ரைமரி கீயாக கன்வெர்ட் பண்ணிவிடுவோம் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த டீச்சர்ஸ்னு ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல கைஸ் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ரிலேஷன்ஷிப் டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ டீச்சர் நேமு ஸ்டூடெண்ட் நேம் ஓகேவா இந்த எந்த டீச்சர் எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டீச் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில் ஓகே அந்த டீச்சர் நேம் ஸ்டூடெண்ட் நேம் அதான் ஒவ்வொரு டீச்சரும் அவர் ரெஸ்பெக்டிவ் ஸ்டூடெண்ட்டோட நேமையும் நான் என்ன பண்ணுறேன் மேப் பண்ணிவிடுவேன் ஸோ அப்படின்னு சொல்லி இன்னொரு டேபிள் க்ரியேட் பண்ணுறல கைஸ் ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்புக்கு இன்னொரு டேபிள் க்ரியேட் பண்ணணும் ஓகே கைஸ் அந்த ரிலேஷன்ஷிப்பை இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணால் ரிலேஷன் டயக்ராமுக்கு மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மேப்பிங் என்டிட்டி என்டிக்கான என்டிட்டியை வந்து ER டயக்ராம் ER மாடல்லேருந்து ஆர் ரிலேஷன் மாடல் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அல்கோரிதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட் டேபிள் ஃபார் ஈச் என்டிட்டி ஒவ்வொரு என்டிட்டிக்கு நீங்கள் என்ன பண்ணணும் டேபிள் க்ரியேட் பண்ணணும் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் ஒரே ஒரு என்டிட்டி இருக்குது ஸ்டூடெண்ட்டு ஸோ அந்த என்டிட்டிக்கு நீங்கள் என்ன பண்ணிடணும் டேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு ஈச் ஆட்ரிபியூட் ஷுட் பிகம் ஏ ஃபீல்ட் ஆஃப் த டேபிள் வித் ரெஸ்பெக்ட் டு த டேட்டா டைப்ஸ் ஸோ அப்போ இங்கே எத்தனை இருக்குது 1 2 3 4 இருக்குது ஸோ அப்போ 4 காலம் க்ரியேட் பண்ணிவிடுங்க
இதோட கீ ஆட்ரிபியூட் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர். ஸோ அப்போ ரோல் நம்பர் வந்து ப்ரைமரி கீ, மிச்சப்படி நேம், கிளாஸ், சப்ஜெக்ட் இப்படின்னு கொடுத்து கன்வெர்ட் ஆகிடுங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், என்டிடியை யா ஈஆர் மாடலில் இருக்க என்டிடியை ரிலேஷன் மாடலுக்கு இப்படி தான் கன்வெர்ட் பண்ணணும். சப்போஸ் ரிலேஷன்ஷிப்லாம் வந்துருச்சுன்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிலேஷன் இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி என்டிடிக்கு நீங்கள் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி அதில் நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ ஸ்டூடெண்ட் கோர்ஸ் ரிலேஷன்ஷிப்பு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, எந்த ஸ்டூடெண்ட் என்ன கோர்ஸ் படிக்கிறாரு அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், நோட் பண்ணிக்கணும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கோர்ஸ் மார்க்ஸ் ஜாயினிங் டேபிள் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஃபீல்டாக க்ரியேட் பண்ணிடணுங்க. ஸோ ஓகேவா, ஸ்டூடெண்ட்டு கோர்ஸு மார்க்கு ஜாயினிங் டேட்டு அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கீ. ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா இப்படி தான் நீங்கள் வந்து ரிலேஷன் மாடல் கன்வெர்ட் பண்ணணும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட அல்கோரிதம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீக் என்டிட்டி செட்டை மேப் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் எ டேபிள் ஃபார் வீக் என்டிட்டி செட். ஸோ வீக் என்டிட்டி செட்டுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணணும் நீங்கள் ஃபஸ்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆல் அட்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் ஒரு டேபிள் ஃபில். ஸோ இப்போ டிபெண்ட்ன்றதுக்கு நேம் மட்டும் தான் ஒரு ஆட்ரிபியூட். ஸோ இப்போ நேம் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். அண்ட் ஆட் ப்ரைமரி கீ ஃபார் ஐடென்டிஃபைங் த என்டிட்டி செட். ஸோ இப்போ வந்து நீங்களே ஒரு ப்ரைமரி கீ ஆட் பண்ணிக்கணும் ஐடின்னு, அவ்வளோதாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வீக் என்டிட்டிக்கும் என்ன பண்ணணும், டிக்ளேர் பண்ணணும். நெக்ஸ்ட் மேப்பிங் ஹைரரிக்கு என்டிட்டிஸ் ஹைரரிக்கல் என்டிட்டிஸ் எப்படி மேப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லோயர் லெவல் என்டிட்டிஸ்க்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், டேபிள் க்ரியேட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டேபிள், டீச்சருக்கு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சரி ஹையர் லெவல் என்டிட்டிஸாக. ஸோ இப்போ பர்சனுக்கு நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், டேபிள் க்ரியேட் பண்ணணும். அப்புறம் கிரியேட் டேபிள் ஃபார் லோயர் லெவல் என்டிட்டிஸ், அப்புறம் ஸ்டூடெண்ட் டீச்சருக்கு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணணும். ஆட் ப்ரைமரி கீஸ் ஆஃப் ஹையர் லெவல் என்டிட்டிஸ் இந்த டேபிள் ஆஃப் லோயர் லெவல் என்டிட்டிஸ். ஸோ அதோட ப்ரைமரி கீ நீங்கள் என்ன பண்ணணும், லோயர் லெவல் என்டிட்டிஸ்க்கு ஆட் பண்ணணும். இன் லோயர் லெவல் டேபிள் ஆட் ஆல் அதர் ஆட்ரிபியூட்ஸ் டு த லோயர் லெவல் என்டிட்டி. நெக்ஸ்ட் டிக்ளேர் எ ப்ரைமரி கீ ஆஃப் ஹையர் லெவல் டேபிள் அண்ட் ப்ரைமரி கீ ஃபார் லோயர் லெவல் டேபிள். ஸோ ரெண்டுத்துக்குமே ப்ரைமரி கீ டிக்ளேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக டிக்ளேர் ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ இவ்வளோ தாங்க ஸ்மேப்பிங் ஆஃப் என்டிட்டிஸ். ஸோ நீங்கள் பேசிக்காக நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, என்டிட்டிக்கு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதோட ஆட்ரிபியூட்ஸ்லாம் காலமில் போட்டுருங்க. அண்ட் எல்லா டேபிள்லேயுமே ப்ரைமரி கீ இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக ரிலேஷன்ஷிப் டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ரிலேஷன்ஷிப், அதாவது இப்போ பர்சன் ஸ்டூடெண்ட் டீச்சர்னு இருக்காங்களா, ஸோ இப்போ எந்த ஸ்டூடெண்ட் எந்த டீச்சர் எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டீச் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கேட்டகரைஸ் பண்ணி அதோ டேபிளில் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டேபிளுக்கு ஒரு ஐடி க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா, ப்ரைமரி கீ க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா போதும் கைஸ். ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல்லேருந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப் மாடலுக்கு மேப் பண்ணுங்க. ஸோ அதை மாற்றலாம், கன்வெர்ட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. லவ் யூ கைஸ். இன்னொரு வீடியோ மீட் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் பற்றி தான் நான் வந்து லெசன் எடுக்க போகிறேன். அண்ட் பை கைஸ்.